ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்டா. ரியல்மி வாட்ச் எஸ் 100 வாங்கலாமா, இல்லாட்டி டிசர்வ் வாட்ச் 2 ஸ்போர்ட்ஸ் வாங்கலாமா? ஸோ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணி எந்த வாட்ச் வாங்கலாம், எது பெஸ்ட்டு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலான ப்ரைஸ் இருக்குது, கம்பேரிசன் பண்ணி எது வாங்கலாம்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கில் போகலாம். ஃபஸ்ட் இதோடய டிசைன் வந்து பார்க்கலாங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரியல்மி வாட்ச் எஸ் 100 ரெண்டு கலர்ஸ் கொடுத்துறாங்க. கலர்ஸ் பார்க்க ரொம்ப நல்லது. 34 கிராம்க்கான வெயிட்டோட வந்து பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துறாங்க. அண்ட் டயலும் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் தான். ஸ்டாப் பார்த்தீங்கன்னா வந்து சிலிக்கான் ஸ்டாப். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் பட்டன் உடதுங்க. இந்த பக்கம் டிசர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கலர்ஸ் கொடுத்துறாங்க. 6 கலர், 41 கிராம்க்கான வெயிட்டு. இங்கே பிளாஸ்டிக் பாக் தான் வந்து கொடுத்துறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டயல் பார்த்தீங்கன்னா பிசி பிளஸ் ஜிஎஃப் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு புது வகையான ஒரு மெட்டீரியல். அண்ட் சிலிக்கான் ஸ்டாப் தான் வந்து இங்கே கொடுத்துறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் பட்டனோட இது. ஸோ டிசைனில் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஃபஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டைசோ வந்து பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பட் இருந்தாலும் ரியல்மி பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் ஆகுதுங்க. அது பார்த்தீங்கன்னா உங்கள் சாய்ஸ், நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி வாட்ச் 100 1.69 இன்ச்க்கான டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துறாங்க. அண்ட் ரிசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 240x280 218க்கான பிபியும் கொடுத்துறாங்க. அண்ட் அப் டு 530 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பிரைட்னஸும். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ட் கொடுத்துறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் டு பேக்கப் ஆப்ஷனாக அவைலபிளாக இருக்குங்க. இது இந்த பக்கம் டிசர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1.69 இன்ச்க்கான டிஎஃப்டி டிஸ்பிளே, அதே டிஸ்பிளே தான். அண்ட் ரிசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 240x280 தான். அண்ட் பார்த்தீங்கன்னா 228க்கான பிபி. பட் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரைட்னஸ் வந்து 600 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்துறாங்க. ரியல்மியில் வந்து 530 நிட்ஸ் அண்ட் டிசோவில் பார்த்தீங்கன்னா வந்து 600 நிட்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துறாங்க. 2.5D கிளாஸ் எதுவுமே வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொடுக்கல. அண்ட் ரைஸ் டு வேக்கப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு தினம் அவைலபிள் ஆகுது. ஸோ டிஸ்பிளே என்ன போ சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வெயிலில் வச்சு நீங்கள் வெயிலில் போகல யூஸ் பண்ணும்ல, நல்லா பிரைட்டாக தெரியுது பார்த்தீங்கன்னா டிசோதா. அண்ட் ரியல்மி வாட்சை கம்பேர் பண்ண டிசோதா பெஸ்ட்னு சொல்லலாம். வெயிலுக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும்ல, ஸோ சன்லைட்லலாம் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகல, கண்டிப்பாக வந்து அவங்க அட்ராக்டிவாக இருக்குங்க டிஸ்பிளே. அண்ட் இதோடைய ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ரியல்மி வாட்ச் எஸ் 100 வரல 110+க்கான வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துறாங்க. 24 ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. அண்ட் IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் வருது. SPO2 ஆப்ஷன் அவைலபிள் ஆகுதுங்க. ஹார்ட் ரேட், ஸ்லிப் ட்ராக்கிங் அண்ட் ப்ரீத் ரிலாக்ஸ் மோட் இது எல்லாமே வந்து கொடுத்துறாங்க. குறிப்பாக வந்து SPO2 கொடுத்துருவாங்க ரொம்ப சந்தோஷம். அண்ட் டிசோ வாட்ச் 2 ஸ்போர்ட்ஸ்ன்னு வரல 150+க்கான வாட்ச் ஃபேஸஸும், 110+க்கான ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துறாங்க. 5 ATM க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் வருது. SPO2 இருக்குது. ஸோ ஃபீச்சர்ஸில் எது பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா, இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து டிசர்வ் வாட்ச் 2 ஸ்போர்ட்ஸ் தான் பெஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து 150 வாட்ச் ஃபேஸஸ் ஓகேயா ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் 110+க்கான ஸ்போர்ட்ஸ் மோட், எக்கச்சக்கமாக ஸ்போர்ட்ஸ் மோட், அது மட்டும் இல்லாமல் 5 ATM க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துறாங்க. ஸோ 5 ATM பார்த்தீங்கன்னா வந்து IP68 பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக பெஸ்ட்டு சொல்லலாம். 100%. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 5 ATM பண்ணால் ரொம்ப பவர்ஃபுல்லு, நீங்கள் ஸ்விம் பண்ணிக்கலாம். பட் IP68னால ஸ்விம் பண்ணுற ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ அப்படி பட்சத்தில் டிசோ வாட்ச் 2 ஸ்போர்ட்ஸ் தாங்க வின்னரை சொல்லலாம் ஃபீச்சர்ஸ் வைஸ். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஸ்போர்ட்ஸ் மோட் எல்லாம் அவைலபிள் ஆகுதுங்க. அண்ட் இதோடய பேட்டரி அப்படின்னு வரல ரியல்மி வாட்ச் 100 12 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் கொடுத்துறாங்க. 25 டேஸ்க்கான ஸ்டாண்ட் பை. ஸோ நீங்கள் யூஸே பண்ணல, ஜஸ்ட்டு டைம் எடுத்து தான் பார்க்க போகிறேன், இல்லாட்டி அதை தொலைவு தொடலன்னு பார்த்தீங்கன்னா 25 டேஸ் கிட்ட நிற்கும் சார்ஜ் போடாமல். 260 mAh கொண்ட பேட்டரி, 120 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகணும். மேக்னெட்டிக் சார்ஜ் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜும் போட்டுக்கலாம். அண்ட் டிசோண்ட் வரல அப் டு 10 டேஸ் கொடுத்துருவாங்க. 20 டேஸ்க்கான ஸ்டாண்ட் பை, 260 mAh கொண்ட பேட்டரி, 120 மினிட்ஸ்க்கான ஃபுல் சார்ஜ் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் மேக்னெட்டிக் சார்ஜ் தான் வந்து இங்கேயும் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 12 டேஸ் அப்படின்ற பட்சத்தில் ஸோ பெருசாக வந்து இது சேஞ்சஸ் தெரியாது. ஸோ ஒரு 5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட கிடைக்கும் ரியல்மியில். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான் சொல்லலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரியல்மி வாட்ச் வந்து பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அப்கிரேடு கம்பேர்ட் டு டிசோ வாட்ச். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் எது போ வாங்கலான்னு கேட்டிங்கன்னா ரியல்மி வாட்ச் பார்த்தீங்கன்னா வந்து 2000 ரூபா, டிசோ பார்த்தீங்கன்னா வந்து 2799 ரூபா. ஸோ ரியல்மி வாட்ச் ஸ்டாண்டர்டே வந்து ரேட் வந்து ஏற்றிடுவாங்க ஒரு ஒன்ஸ் சேலாக ஆகுனால. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ரெண்டுத்துலேயும் வந்து ஈக்குவலாக தான் ஆகும். ஸோ அப்படி பட்சத்தில் ஸோ என்ன பொறுத்தவங்க டிசோ வாட்ச் 2 ஸ்போர்ட்ஸ் தாங்க பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலும் இதே போல் வேறு நல்ல டீட்டெயில்ஸ் வீடியோ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.